இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்கம் மற்றும் அதன் பல்வேறு வகைகள் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அப்புறம் இயக்கம் அப்படிங்கிற தலைப்புகளில் வர்ற மற்ற தலைப்புகளையும் பார்க்க போகிறோம். ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இயக்கத்தின் வகையை பொறுத்து பல்வேறு வகையான இயக்கங்கள் வந்து இருக்குது. நேரான இயக்கம், நேரான இயக்கம்னா என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நேர் ஓட்டில் செல்கிறதுக்கு நேரான இயக்கம். வட்ட இயக்கம்ங்கிறது அந்த பாதை வந்து வட்டமாக இருக்கும், அதுக்கு வட்ட இயக்கம். அலைவு இயக்கம், அலைவு இயக்கத்துக்கு சிம்பிள் பெண்டுலம் தான் கரெக்டான எக்ஸாம்பிள். இல்லை வாட்சில் இருக்க பெண்டுலம் வந்து அலைவு அப்படின்னு சொல்லுவோம். அலைவு இயக்கம் இடமும் வளமாக திரும்புறதுக்கு அலைவு இயக்கம்னு பேர். ஒழுங்கற்ற இயக்கம்னா இந்த வகையிலான எதுவுமே இருக்காது, ஒரு இது இல்லாமல் எல்லா வகையான எல்லா திசையிலும் இருக்கும். அந்த இயக்கத்துக்கு என்னென்ன பேர், இந்த மாதிரி எல்லா திசைக்கு என்னென்ன பேர், ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் மற்றொரு வகை வந்து சீரான மற்றும் சீரற்ற இயக்கம் என்றால் என்ன அப்படின்னு. சீரான மற்றும் சீரற்ற இயக்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அதை கடந்த தொலைவானது நேரத்தை வைத்து ஒப்பிடும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சமகால இடைவெளிகளில் சமகால இடைவெளியில் சம தொலைவுகளை கடந்தால் அதுக்கு என்னென்ன பேர், சீரான இயக்கம். சமக ஈக்குவல் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து கடக்கிறதுக்கு தான் என்னென்ன பேர், சீரான இயக்கம் அப்படின்னு பேர். சம தொலைவு சம இடைவெளிகளில் சம அளவு நேரத்தில்னு அர்த்தம். அப்போ இந்த சீரான இயக்கம் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறத ஒரு பிளாட்டில் நேரத்தையும் இன்னொரு பிளாட்டில் தொலைவையும் நம்ம பிளாட் பண்ணோம்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் நேரம் எவ்வளோ தொலைவு எவ்வளோ தொலைனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் நம்மளுக்கு. எதுக்கு, சீரான இயக்கத்துக்கு. ஸோ அப்போ குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட தூரம், சமகால இடைவெளியில் சம அளவு தூரத்தை வந்து கடந்திருக்கும். எப்போ ஒரு பொருளானது சீரான இயக்கத்தில் இருந்தால். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சீரற்ற இயக்கம் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளானது சமகால இடைவெளியில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால். உதாரணத்துக்கு இங்கே எடுத்துக்கலாம், இப்போ வந்து ஒரு அந்த பொருளானது அதனுடைய கடந்த நேரத்தையும் தொலைவையும் வந்து இங்கே பிளாட் பண்ணுறோம். அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து சமகால இடைவெளியில் வந்து சமமற்ற தொலைவுகளை கடந்திருக்கு, அதனால் அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது, இந்த மாதிரி கர்வ்டாக வரும். ஸோ இந்த இயக்கத்துக்கு என்னென்னு பேர், சீரற்ற இயக்கம் நான் யூனிஃபார்ம் மோஷன்னு பேர். ஸோ சீரான இயக்கத்துக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். சீரற்ற இயக்கத்துக்கு வந்து என்னவாக இருக்கும், இந்த மாதிரி கிராஃப் வந்து இந்த மாதிரி வளைவு கூட வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஒரு பொருளானது இப்போ ஏங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பிங்கிற எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து வருது, அது இவ்வளவு தொலைவை வந்து கடந்திருக்கு. ஸோ இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், தொலைவு அப்படிங்கிறது. ஒரு பொருளானது இயக்கத்தின் போது நகரும் தூரமே அதுக்கு என்னென்ன பேர், தொலைவு அப்படின்னு பேர். இது தொலைவை மட்டும்தான் குறிப்பிடுது, கடந்த நீளத்தை மட்டும்தான் குறிக்குது, திசையை குறிப்பிடலை. அதனால் இது ஒரு ஸ்கேலார் அளவீடாகும். உடைய எஸ்ஐ முறையில் அளவு வந்து தொலைவு எவ்வளோ கணக்கிடுவோம், மீட்டர்னு தான் கணக்கிடுவோம். ஸோ தொலைவு கணக்கிடும் முறை வந்து மீட்டர், அலகு வந்து மீட்டர் எஸ்ஐ முறையில் இது ஒரு ஸ்கேலார் அளவுறு ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னா, இடப்பெயர்ச்சி என்றால் என்னென்ன. இடப்பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா, கடந்த தூரத்தோடு இந்த எந்த திசையில் நகர்ந்தது, எந்த திசையில் இப்பொருள் வந்து இயங்கினது அப்படிங்கிற சேர்த்து சொல்கிறது தான் என்னென்னு பேர், இடப்பெயர்ச்சி அப்படின்னு பேர். ஸோ இடப்பெயர்ச்சி என்பது பொருளின் கடந்த தூரத்தையும் மற்றும் திசையையும் குறிப்பிடுவதற்கு என்னென்னு பேர், இடப்பெயர்ச்சின்னு பேர். இது ஒரு வெக்டார் அளவீடு, ஏன்னா இது கடந்த நீளத்தையும் குறிப்பிடுது, திசை வேகத்தையும் குறிப்பிடுறதுனால இடப்பெயர்ச்சி வந்து ஒரு வெக்டார் அளவீடு. இதோட அளவும் எஸ்ஐ முறையில் வந்து மீட்டர் தான். ஸோ தொலைவுனா கடந்த தொலைவு, இடப்பெயர்ச்சினா தொலைவு மற்றும் திசையை குறிப்பிடுவது என்னது, இடப்பெயர்ச்சி. அதுக்கப்புறம் வேகம், வேகம் திசை வேகம் மற்றும் முடுக்கம். ஃபஸ்ட்டு வேகம், ஸ்பீட் அப்படின்னா என்னென்ன, குறிப்பிட்ட கால நேரத்தில் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வேகம் அல்லது ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொலைவின் மாறுபட்ட வீதம், ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவுக்கு தான், குறிப்பிட்ட நேரத்தில் கடந்த தொலைவு, ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவுக்கு தான் என்னென்னு சொல்லுவோம், வேகம்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்கேலார் அளவீடாகும், ஏன்னா தொலைவை மட்டும்தான் குறிப்பிடுது, திசையை குறிப்பிடலாம். இதனுடைய அலகு எஸ்ஐ முறையில் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன். ஸோ வேகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, குறிப்பிட்ட கால இடைவெளி எவ்வளவு தூரம் கடந்திருக்கு, கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட
நேரம் அதான் என்னென்னு சொல்கிறோம், வேகம் அல்லது ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமன்பாட்டை வந்து வேறு மாதிரி நம்ம மாற்றி சொல்லலாம். எப்படி சொல்லனா, வேகம் சிக்குவல் டு தொலைவு பை காலம் அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, தொலைவு சிக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம், எவ்வளவு ஸ்பீடாக இந்த எவ்வளோ டைமில் போச்சு அப்படி, ஸோ இவ்வளோ தூரத்தை கடந்திருக்காங்க அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், இவ்வளோ தொலைவு இவ்வளோ வேகத்தில் இவ்வளோ நேரம் போனால் இவ்வளோ தொலைவு கணக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. தொலைவு சிக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம், வேகம் சிக்குவல் டு இவ்வளோ நேரத்தில் இவ்வளவு தூரம் போனாங்க, அது ஸ்பீடு வேகம் அப்படின்னு. ஸோ வேகம் சிக்குவல் டு தொலைவு பை காலம், தொலைவு சிக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம். அதுக்கப்புறம் என்னென்னா திசை வேகம். திசை வேகம் அப்படிங்கிறது என்னென்னா, தூரம் மற்றும் திசை சேர்த்து குறிப்பிடுவதற்கு தான் என்னென்னு பேர் திசை வேகம்னு பேர். ஓரளவு நேரத்தில் கடந்த தூரம் அது இடப்பெயர்ச்சிக்கு தான் என்னென்னு பேர் திசை வேகம் ஆகும். இது தொலைவையும் திசையும் சேர்த்து குறிப்பிடுறதுனால இது ஒரு வெக்டார் அளவீடு. எஸ்ஐ முறையில் வந்து மீட்டர் வினாடி மைனஸ் ஒன். ஸோ திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு குறிப்பிட்ட நேரத்தில் இடம்பெயர்ந்த தூரம், திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம், வேகம் என்பது தொலைவு பை காலம். அதுக்கப்புறம் என்னென்னா முடுக்கம், ஆசலரேஷன். ஆசலரேஷன்னா என்ன அப்படின்னு, ஆசலரேஷன் என்ன அப்படின்னா திசை வேகம் மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம். இவ்வளவு திசை வேக மாற்றம், இவ்வளவு தூரத்தை இவ்வளவு ஸ்பீடில் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ இந்த மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இங்கே கவனிங்க, முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு ஆகும். இது ஒரு வெக்டார் அளவீடாகும். எஸ்ஐ அளவீட்டு முறையில் முடுக்கத்தின் இது மீட்டர் வினாடி வினாடி மைனஸ் டூ, எஸ்எம் சாரி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ. ஏன் அப்படின்னா, திசைவேகமே என்னது இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம், முடுக்கம் என்பது திசைவேக மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம். அப்போ ரெண்டு நேரத்திற்கான ரெண்டு அலகுகள் வர்றதுனால மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ. இந்த முடுக்கத்தை வந்து எப்படி கணக்கிடலாம், இறுதி திசைவேகம் இறுதியாக என்ன திசைவேகம் இருந்தது, தொடக்க திசைவேகம் என்ன இருந்தது, அப்போ திசைவேக மாறுபாடு கிடச்சிரும் நம்மளுக்கு எப்போ இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில். ஸோ முடுக்கத்தை எப்படி கணக்கிடலாம்னா, இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் பை காலம். இறுதி திசைவேகம் என்பது வி என்றும் தொடக்க திசைவேகம் என்பது யூ என்றும் பை டி. ஸோ இதுக்கு தான் என்னென்னு பேர் திசைவேக மாறுபாடு. எவ்வளோ ஸ்பீடாக கடைசியில் எவ்வளோ ஸ்பீடில் இருந்தது, இனிஷியலாக எவ்வளோ ஸ்பீடில் இருந்தது, இவ்வளோ கால இடைவெளியில் அப்படிங்கிறதுக்கு தான் என்னென்ன பேர் முடுக்கம் அப்படின்னு பேர். ஸோ நம்ம மூணு டெஃபனேஷன் பார்த்துருக்கோம். வேகம்னா என்ன அப்படின்னா, ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு வேகம். தொலைவு அப்படிங்கிறது என்னென்னா, வேகம் இன்ட்டு காலம் அப்படிங்கிறது என்னது தொலைவு. அதுக்கப்புறம் திசை வேகம் அப்படின்னா என்னென்னா, இடப்பெயர்ச்சி இப்போ எடுத்துக்கொண்ட நேரத்துக்கு தான் என்னென்ன பேர் திசை வேகம் அப்படின்னு பேர். முடுக்கம் அப்படின்னா என்னென்னா, திசை வேகம் மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம், இறுதி திசை வேகம் மைனஸ் தொடக்க திசை வேகம் பை காலம், வி மைனஸ் யூ பை டி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் எதை குறிக்குது அப்படின்னா, சீரான இயக்கத்திற்கான தொலைவு. இது காலத்தையும் இங்கே தொலைவையும் சோதனைகளின் அடிப்படையில் நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, இங்கே வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட தூரம் வந்து கடந்திருக்கும், அதுக்கு என்னென்னு பேர் சீரான இயக்கம் அப்படின்னு பேர். இதே இது சீரற்ற இயக்கத்துக்கு இருக்குது. சீரற்ற இயக்கம் என்பது என்ன அப்படின்னா, இது சீரான இயக்கத்துக்கு இந்த லைன் வரைஞ்சோம்னா அப்படி நேராக ஒரே நேர்கோடாக இருக்கும். ஸோ இதுக்கு சீரான இயக்கம் அப்படின்னு பேர். அதே மாதிரி சீரற்ற இயக்கம் அப்படின்னா என்னென்னா, இந்த கோடு வந்து நேராக இருக்காது, நேர்கோடாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சீரற்ற இயக்கம் வந்து நேரம் வந்து இருக்குது, ஆனால் அந்த தொலைவினுடைய அளவு வந்து மாறுபடுறதுனால அது என்னவாக இருக்குது, அந்த ஜாயின் பண்ணும்போது இது வளைகோடாக இருக்குது. அப்போ சமகால இடைவெளியில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அதுக்கு என்னென்ன பேர், சீரற்ற இயக்கம் அப்படின்னு இதில் பேர். அதுக்கப்புறம் அப்படின்னா, நியூட்டன் என்ற அறிவியலார் வந்து ஒரு பொருளின் இயக்கத்தை ஆய்வு செய்து மூன்று சமன்பாடுகளை வந்து கொடுக்குறாரு. எதன் அடிப்படையில்னா, ஏ என்றது முடுக்கம், ஏ என்பது முடுக்கம், திசைவேக மாறுபாடு பை நேரம் அப்படிங்கிறதான் என்னது முடுக்கம், திசைவேக மாறுபாடு பை நேரம் அப்படிங்கிறதான் என்னது முடுக்கம், டி என்பது என்னது நேரம், யூ என்பது தொடக்க திசைவேகம், வி என்பது இறுதி திசைவேகம், இயக்கத்தின் காரணமாக கடந்த தொலைவுக்கு என்னென்னு பேர், எஸ்ன்னு பேர். ஏ என்பது முடுக்கம், திசைவேக மாறுபாடு, டி என்பது
காலம், U என்பது தொடக்க திசைவேகம், V என்பது இறுதி திசைவேகம், S என்பது இடப்பெயர்ச்சி அல்லது கடந்த தொலைவு. இப்போ Vங்கிறத இறுதி திசைவேகத்தை கணக்கிடுறதுக்கு இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, V என்பது இறுதி திசைவேகம், U என்பது ஆரம்ப திசைவேகம், A என்பது ஆக்சலரேஷன் முடுக்கம், T என்பது நேரம். ஸோ இறுதி திசைவேகம் V is equal to U plus AT. கடந்த தொலைவு S is equal to ET plus half AT squared. V squared is equal to U squared plus 2AS. இது மனப்பாடம் பண்ணிக்கணும் இந்த இயக்க சமன்பாடுகளை. இல்லை சொல்கிறதா இருந்தால் எப்படி எல்லாம், இறுதி திசைவேகம் is equal to தொடக்க திசைவேகம் பிளஸ் முடுக்கம் இன்ட்டு டி. கடந்த தொலைவு என்பது ஆரம்ப திசைவேகம் இன்ட்டு டி பிளஸ் ஹாஃப் முடுக்கம் நேரத்தினுடைய ஸ்கொயர் வேல்யூ. அதுக்கப்புறம் இறுதி திசைவேகம் வி ஸ்கொயர் சிக்கோல்ட்டு ஆரம்ப திசைவேகம் யூ ஸ்கொயர் பிளஸ் டூ முடுக்கம் இன்ட்டு கடந்த தொலைவு.